நாய்களின் அடுத்த பாய்ச்சல். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. ரெண்டு முக்கியமான செயல் திட்டங்கள், ஒன்று கார்ப்பரேட் மயமாதல், இன்னொன்று சனாதனமயமாதல். சமூக கட்டமைப்பில் சனாதனத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது, பொருளாதார கட்டமைப்பில் தனியார் மயத்தை நிலைநிறுத்துவது. மோடியின் நண்பர் 20 ஆண்டுகளில் உலக பணக்காரர்களின் வரிசையில் 3வது இடத்தை 4வது இடத்தை பிடித்து விட்டார் அதானி. ஒரு தனி நபர் 20 ஆண்டுகளில் உலக பணக்காரர்களின் வரிசையில் 3வது 4வது இடத்தை எட்டி பிடிக்க முடிகிறது என்றால், அத்தனை கோடியை அவர் எங்கிருந்து சம்பாதித்தார், அதற்கெல்லாம் எங்கிருந்து அவர் முதலீடு போட்டார்? துறைமுகங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டதால் போதைப் பொருட்கள் சரளமாக புழக்கத்திற்கு வந்தது. இளைஞர்கள் போதையில் சீரழிய துவங்கினர். பண மதிப்பிழப்பு என்ற தவறான பொருளாதார கொள்கையால் பலியான உயிர்களின் எண்ணிக்கை 1000க்கு மேல். உற்பத்தி திறன் முடங்கி இந்திய பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்தது. பாராளுமன்ற மரபுகள் அடியோடு மீறப்பட்டன. நாட்டின் ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு பழங்குடி பெண் என்பதால் புறக்கணித்து அவமானப்படுத்தப்பட்டார். சிறுபான்மையின மக்களுக்கு சலுகைகள் மறுக்கப்பட்டது. தேசம், தேச ஒற்றுமை, தேச மக்களின் நலன் எதிலும் அக்கறை கொள்ளாத பாஜக சிறுபான்மையின மக்களை நசுக்கி அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தி வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்பட்டது. குஜராத் வன்முறை வெறியாட்டம் என்பது குஜராத்தின் மாநில முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள், அவருடைய சகாவாக இருந்த அமித்ஷா இவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு இனப்படுகொலை. முஸ்லீம் இனப்படுகொலை. முஸ்லீம்கள் மீது இந்துக்களுக்கு மிகப்பெரிய கோபம் வர வேண்டும், ஆத்திரம் வர வேண்டும், கொலைவெறி வர வேண்டும் என்பதற்காகவே மோடி திட்டமிட்டு உருவாக்கி தந்த ஒரு செயல் திட்டம் தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் முதலமைச்சருக்கே தொடர்பு இருக்கிறது என்பதை திருமாவளவன் சொல்லவில்லை, பிபிசி சொல்கிறது. அது ஆய்வு நடத்தி உண்மையை கண்டறிந்து சொல்லுகிறது. பாசிச பாஜக அரசின் சர்வாதிகாரத்தை தட்டி கேட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவ்வாறான ஒரு பதிவை எக்ஸ் வலைதளத்தில், அன்று ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு செய்ததற்காக ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்ட செய்தியையும் இந்தியா பார்த்தது. கருத்து சுதந்திரம் ஹிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மோடியின் சர்க்காரில் பாசிசம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. விமர்சித்தவர்களின் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டவர்களை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய உளவுத்துறை கொண்டு அச்சுறுத்தினார்கள். பாஜக தலைமை அமலாக்கத்துறை மூலமா அவங்களோட அரசியலை செய்ய நினைக்குது. மக்களை சந்திச்சு அரசியல் செய்ய பாஜக தயாரா இல்லை. பாஜகவை நம்ப மக்களும் தயாரா இல்லை. பாஜகவோட அரசியலை மக்கள் விரோத அரசியல் தான். கருத்து ரீதியா, அரசியல் ரீதியா தேர்தல் காலத்தில் எதிர்கொள்ள முடியாதவங்கள வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐன்னு விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டுறது பாஜகவோட பாணி. மதவெறி ஊட்டப்பட்டவர்களால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களை அந்நியப்படுத்துவதற்காக சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற அவசர சட்டங்களை திணித்தார்கள். இப்படி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது குடியுரிமை யாருக்கு வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம். ஏற்கனவே குடியுரிமை பெற்ற இஸ்லாமியர்களே கூட நீ குடியுரிமை பெற முடியாது என்று தடுத்தால் அவர்களால் எந்த ஆதாரத்தையும் காட்டி மறுபடியும் அதை பெற்றுக் கொள்வதற்கான சூழல் இல்லை. அப்படி முஸ்லீம்கள் அச்சுறுத்தப்படுகிற போது அவர்கள் முன்னால் வைக்கப் போகிற துருப்பு சீட்டு தான் கர்வாப்சி என்பது. நீங்க குடியுரிமையோடு வாழ வேண்டுமானால் உன் தாய் மதமான இந்து மதத்துக்கு திரும்பிவிடு, நீ இந்துக்களாக மாறு. இது கிறிஸ்தவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னா அந்த 2 மாதத்தை தான் அவன் விதேசி மதம்ங்கிறான். நீ கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இந்துக்களாக வந்தால் உனக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு. எனவே கர்வாப்சி என்கிற அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் பின்னால் இந்த என்பிஆர் என்ஆர்சி மூலம்
குடியுரிமையை மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் இவர்களை அச்சுறுத்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த அச்சுறுத்தலின் மூலம் இவர்கள் அனைவரையும் தாய் மதம் திரும்புங்கள் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாலஸ்தீன இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலுக்கு தேடி தேடி ஆதரவு கொடுக்கும் இந்திய பிரதமர் மோடி மணிப்பூர் படுகொலைகளுக்கும் பெண்களின் நிர்வாண ஊர்வலத்திற்கும் மௌனம் காப்பது ஏன்? சிறுமி ஆசிபாவை கூட்டு பாளையில் வன்கொடுமை செய்த கயவர்களுக்கு பாஜக அரசு பாதுகாப்பு கொடுத்தது ஏன்? புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் குலக்கல்வி புகுத்தப்பட்டது. ஜாதியை ஒழிப்பது, ஜாதி சார்ந்த சிக்கல்களை ஒழிப்பது அப்படின்றது ஒரு அரசினுடைய கடமை. ஒரு அரசு அப்படின்றதே ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், மக்கள் நலனுக்காக ஒரு அரசு இருக்கணும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இந்த ஸ்கீமை கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல, அது என்ன ரீசன் அப்படின்னா, இதுவும் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. த எய்ம் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டு ஸ்ட்ரென்தன் அண்ட் நர்ச்சர் த குரு சிஷ்யா பரம்பரா. அண்ட் ரொம்ப வெளிப்படையாக போட்டிருக்காங்க, யார் கேட்டுற போறா அப்படின்ற துணிச்சல்ல, ஃபேமிலி பேஸ்டு ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ். ஃபேமிலி பேஸ்டு ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ்னா இது குலத்தொழிலை சொல்லாமல் வேற எதை சொல்லுது? நீட், நெக்ஸ்ட், டெட், சீட் போன்ற தகுதி தேர்வுகளால் இந்திய மாணவர்களின் கல்வி கனவுகளை சிதைத்தார்கள். இன்றளவும் மாணவ மாணவிகளின் உயிர்ப்பலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தாய்நாட்டை நேசிக்கும் அன்பு உள்ளங்களே, நம் முன்னே எழுந்து நிற்கும் கேள்வி, ஜனநாயகமா சர்வாதிகாரமா, சமத்துவமா சனாதனமா, சுதந்திரமா அடிமைத்தனமா, சமூக நீதியா சமூக அநீதியா, அரசமைப்பு சட்டமா மனுநீதி சட்டமா? பாஜகவை வீழ்த்த வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாட்டை கட்டமைக்க எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். தேசிய தலைவர்கள், தமிழக முதல்வர் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள், சர்வாதிகாரத்திற்கு எதிரான தலைவர்கள் மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு, ஜனவரி 26 சிறுகனூர் திருச்சிராப்பள்ளி, எழுச்சி தமிழர் தலைமையில் அணிவகுப்போம். தாய் திரு நாட்டை மீட்டெடுக்க சூளுரைப்போம். வீழட்டும் சர்வாதிகாரம், மீண்டு எழட்டும் ஜனநாயகம்.